சென்னையில் பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்களின் மருத்துவமனையில் பெண்களுக்கு ஏற்படும் அனைத்து குறைபாடுகளுக்கும் சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படும். மேலும் விவரங்களுக்கு செல் நம்பர் 9047044488. ஓம் நம சிவாய சிவாய நம. கோசாலிக்கு உதவி செஞ்சீங்கன்னா ஏழு ஜென்மம் புண்ணியம் கிடைக்கும். வராதி கோவில் கட்ட உதவுங்கள், உங்க வம்சம் தலைக்கும். ஓம் நம சிவாய சிவாய நம. நல்லம்பாக்கம் சிவன் கோவில். இவ்வளவு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, உங்களால் முடிஞ்ச சின்ன ஒரு உதவி கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு உங்கள் சர்வ ஜன ஜோதிட சக்திமான். இந்த பதிவில் 12 ராசிகளுக்கு உண்டான நகைகள், தங்க நகை தான், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க அப்படிப்பட்ட நகையை எந்த வகையான நகையை அணிஞ்சால் அவங்களுக்கு எந்த சந்தோஷம், என்ன அதிர்ஷ்டம் கிடைக்கும், எல்லா பிரச்சனையும் தீரும். அதிர்ஷ்டத்தை விட பேரதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்குது, அது எப்படி கிடைக்கும், அதனால் என்ன பலன், அதை எப்படி அணிஞ்சிக்கிறது, அதுக்குண்டான பதிவு தான் இது. அது முடிய என்னுடைய குருநாதனை வணிக்கிறேன். ஓம் குருப் யோனமே நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதியாத். ஆத்மாதன மகாகாலி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகுர பிரச்சோதியாத். 12 ராசிகளுக்கும் உண்டான உறுப்புகள் இருக்கு. இப்போ நம்ம மேஷ ராசி எடுத்துக்கிட்டா காலபுருஷ தத்துவத்தில் தலைன்னு சொல்லப்படுது. அது வந்து மீன ராசி எடுத்தா பாதம், தலை முதல் பாதம் வரை இந்த நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகள். இப்போது நம்ம அது மாதிரி தான் அந்த உறுப்புகளை தான் இப்போ நான் அணிஞ்சிருக்கோம். ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மேஷராசின்னு பார்க்கும்போது பிரதான நம்மளுடைய தலையை தான், சிரசுன்ற அந்த தலையை தான் சொல்லப்படுது. அப்போ மேஷராசிக்காரங்க தலை, அந்த தலையில் என்ன நகை நம்ம அணிஞ்சிக்க முடியும் யோசிச்சு பாருங்கள். அப்போது பெண்களாக இருந்தால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தலைன்றது நெற்றி சேர்ந்தது தான், அந்த நெற்றி சுட்டின்னு அணிவாங்க. நெற்றி சுட்டின்னு அப்போ அந்த காலத்தில் அணிந்தாங்க, இப்போ அணியறதில்ல. இப்போ நீங்கள் பெண்கள் பொறுத்த வரைக்கும் எல்லா நகையும் அணிஞ்சிட்டு வரீங்க. இருந்தாலும் இந்த மேஷராசிக்காரங்களுக்குன்னு பிரத்யேகமாக சொல்லப்பட்ட அந்த தலைன்ற உறுப்பில் உள்ளடக்கிய அந்த நெற்றி, அந்த நெற்றி சுட்டி அது வந்து தங்கத்தில் நீங்கள் வாங்கி அணிஞ்சிட்டிங்கன்னா அது எல்லா நாளும் அணிய முடியாது, விசேஷமாக நாளும் தான் அணிய முடியும். இருந்தாலும் இப்போ காலப்போக்கில் அது குறைஞ்சி போயிடுச்சு, அந்த நெற்றி சுட்டி அணியிறது குறைஞ்சிடுச்சு. அதனால் இந்த மேஷராசியில் பெண், மேஷராசியில் பிறந்த பெண்கள் நெற்றி சுட்டியை தங்கத்தில் வாங்கி முக்கியமான நாளில் அணிஞ்சிட்டக்கனாலே அது உடம்புல பட்டாலே போதும், அந்த பாகத்தில் இருக்கணும் அது உடம்புல படணும். இந்த நெற்றி சுட்டியை அணிஞ்சு வந்தால் அதிர்ஷ்டத்தை விட பேரதிர்ஷ்டம் அவங்களுக்கு கிடைக்கும், எல்லா நாளும் பெற்று வாழ்வாங்க, அவங்களுக்கு நகைகள் சேரும், வாய்ப்புகள் பெருகும், திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். ஏன்னா தங்கத்துக்கு வந்து ஈர்க்கும் சக்தி இருக்கு இல்லையா, அந்த காலத்தில் வந்து பாருங்கள் பணத்துக்கும் ஈர்க்கும் சக்தி உண்டு, தங்கத்துக்கும் ஈர்க்கும் சக்தி ரெண்டுத்துக்கும் உண்டு. அதனால தான் ஒவ்வொரு நாட்டிலையுமே ஒரு பணத்தை, ஒரு தங்கத்தை வச்சு தான் பணத்தை முடிவு பண்ணுவாங்க. இதெல்லாம் உண்மையான விஷயம், நான் கரெக்டாக தான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன், எல்லாம் ஆராய்ஞ்சி அனுபவப்பட்டு தான் சொல்லிட்டு வரேன். அந்த நாட்டில் உள்ள தங்கத்தினுடைய அளவு வச்சு தான் அவங்க பண மதிப்பை மதிப்பிடுவார்கள். அப்போது பணத்துக்கும் தங்கத்துக்கும் ஈர்ப்பு சக்தி உண்டு. அப்படி பார்த்திங்கன்னா ஒரு தங்கத்தை வந்து விசேஷமான உறுப்பில் நம்ம அந்த ராசிக்கேற்ற உறுப்பில் அணியும் போது அதுக்கு ஈர்க்கும் தன்மை வரும், அப்போது தங்கம் உங்களுக்கு சேரும். அப்போது மேஷராசியில் பிறந்த பெண்கள் நெற்றி சுட்டி அணியலாம். அது மட்டுமா, தலையில் சேர்ந்தது, தலையில் இருக்கிறது காதும் இருக்குது, அப்போது காதுக்கு கம்மல், அந்த கம்மலும் அணியலாம், கம்மலும் அணியலாம், அது தலைக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் வரும். அப்போது ரெண்டு பக்கமும் கம்மல் காது வருது, அந்த காதில் கம்மல் வளையம் விசேஷமான தங்கத்திலான அந்த நகைகளை வாங்கி அணிஞ்சிங்கன்னா நெட்டி சுட்டி பெரும்பாலும் விசேஷமான நாள் தான் போடுவாங்க. ஆனால் கம்மல் காதில் போடக்கூடியது அடிக்கடி போடலாம், சாதாரணமாக போட்டுக்கலாம், விசேஷத்துக்கு போட்டுக்கலாம், எப்போனாலும் போட்டுக்கலாம். விதவிதமான டிசைன்கள் டிசைன் வரும் இப்போது காலகட்டத்தில் வந்திருக்கு. அப்போது தங்கத்தில் அது பண்ணிட்டீங்க அணிஞ்சிக்கிட்டு நல்லா கேட்டுங்க. அதுதான் அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மேஷராசியில் பிறந்திருக்கனால செவ்வாய் தான் உங்களுக்கு அதிக தேவதையாக இருவார். அப்போது அந்த செவ்வாய்க்கு அதிதேவர் யார், முருகர் தான். அப்போது அந்த முருகர் கோயில் போயிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த நெற்றி சுட்டி கம்மல் வகைகள் இதெல்லாம் கடையில் வாங்கினால முன்னமே சில பதிவுகளை சொல்லியிருப்பேன். ஒரு தங்க நகை வாங்கும்போது பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போயிட்டு அதை அர்ச்சனை பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து போட்டுங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போது அதே மாதிரி தான்
இந்த நகைங்களையும் நீங்கள் முருகர் கோயில் போயிட்டு மேசராசியில் பிறந்தனால முருகர் கோயில் போயிட்டு அர்ச்சனை பண்ணி அது வள்ளி தேவனோட முருகர் தான் என்ன விசேஷம் அது மாதிரி பண்ணிவிட்டு அதை வீட்டுக்கு கொண்டு வந்து செவ்வாய்க்கிழமையில் போட்டுக்கலாம். கோயில் போயிட்டு வந்துட்டாலும் எந்த நாலு நட்சத்திர பாகம் இல்லை, இருந்தாலும் பெரும்பாலும் வந்து செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை இது மாதிரிலாம் போட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து மேசரியில் பிறந்திருக்கனால செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு விதி விளக்கு, செவ்வாய்க்கிழமை போட்டுக்கலாம், வெள்ளிக்கிழமை போட்டுக்கலாம், புதன் வியாழன் அது மாதிரிலாம் போட்டுக்கலாம். அதுவும் வளர்பறை நாளாக இருக்கணும். இன்னும் கேட்டானங்க செவ்வாய்க்கு மங்களக்காரன்னு ஒரு பேரே இருக்குது, அதனால் ஒன்றும் அவர் தவறு கிடையாது. மாங்கல் எல்லாமே வந்து செவ்வாய்க்குரியது தான், தாலிபு சொல்கிறோம் இல்லையா மாங்கல்யம், அது செவ்வாய்க்குரியது தான். அதனால் மேசரத்தை பிறந்த பெண்கள் இந்த மாதிரி நெரிச்சி சுட்டி கம்மல் இதை போட்டுக்கலாம். அப்போ ஆண்கள் மட்டும் என்ன விதி வழக்கா, ஆண்களுக்கும் இப்போது கடுக்குன்னு போட்டுக்கிறாங்க காதில், இப்போல்லாம் ஃபேஷன் ஆகிடுச்சு. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு இப்போ ஒரு காதில் போட்டுக்கிறாங்க காது குத்தி, ஆண்களுக்கும் காது குத்தணும். அந்த காலத்தில் குத்திட்டு வந்தாங்க, இப்போலாம் வந்து குத்த மாட்டுறாங்க, இருந்தாலும் பாரம்பரியத்தை விடக்கூடாதுன்னு சொல்லி சில இடத்துல குத்தி தான் வராங்க. அதனால் மேஷராஜத்தை பிறந்த ஆண்களும் தலைக்கு அவங்க போட முடியாது எதுவும், அதனால் காதுக்கு வந்து ஒரு கடுக்கன் மாதிரி சின்ன கம்மல் மாதிரி போட்டுக்கலாம், சின்னதாக போட்டுக்கலாம், அதெல்லாம் பண்ணிட்டு வரணும். அப்போது அவங்களுடைய பாகம், அவங்களுடைய வேஷத்தில் பிறந்த உறுப்பு வந்து தலைன்னு சொல்லப்படுறனால அந்த தலை பாகத்துக்குண்டான அந்த தங்க நகை அணிவிக்கும் போது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. இதுவும் அல்லாமல் உங்கள் மேஷராசிக்கு செவ்வாய்க்கு நவரத்னத்தில் பவளம்னு சொல்லப்படுது. அப்போ என்ன கேட்கணும், நீங்கள் அந்த கம்மல் பண்ணுறீங்க இல்லையா, அதில் பவளக்கல் பவளக்கல் வச்சு கம்மல் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஆண்கள் இருந்தாலும் அந்த தங்கத்தில் பவளக்கல் வச்சு அந்த கடுக்கன் போட்டுக்கலாம். ரெண்டும் சேரணும். உங்கள் ராசி நத்திர நவரத்தினக்கல்ல உங்கள் ராசிக்கல்லும் இருக்கணும், தங்கமும் இருக்கணும். இந்த ரெண்டும் இணையும் போது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. அதனால் இந்த மேசராசிக்காரங்க பெண்ணாக இருந்தாலும் அந்த மாதிரி பவளத்தை கல் வச்சு கம்மல் போட்டுக்கலாம், நெற்றி சுட்டி போட்டுக்கலாம். ஆண்கள் வந்து பெரும்பாலும் கடுக்கன் காதில் போடுவாங்க, அது அவங்களுக்கு உரியது. இது மாதிரி பண்ணிட்டு வரலாம். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா அந்த மேசராசிக்குண்டான உறுப்புக்குண்டான அந்த விசேஷமான தன்மை வெளிப்பட்டு உங்களுக்கு நல்ல ஒரு தங்க நகை சேர்றதுக்கு வாய்ப்பு வருது. இதை நீங்கள் முருகர் கோயிலில் வச்சு போட்டு வரலாம், செவ்வாய்க்கிழமையில் போடலாம், வெள்ளிக்கிழமையில் போடலாம். வளர்பறி சுப வளர்பறி நாள் மேல் நோக்கு நாள் இருக்கும், அது மாதிரிலாம் பார்த்து நாலு நட்சத்திரம் பார்த்து நல்ல நாளாக பார்த்து போடுங்க. இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, நீங்கள் அப்படியே கூட போடணும் அவசியம் இல்லை. வீட்டுக்கு வந்து அதை வந்து நம்மளுமே சொல்லியிருக்கேன், அந்த பாலில் போட்டு தோஷத்தை நீக்கணும், இல்லைன்னா பன்னீர் தெளிக்கணும், பாலில் போடணும் இல்லைன்னா பன்னீர் தெளிக்கணும். இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு வகையில் பண்ணி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கோயில் கொண்டு வச்சு போட்டுக்கிட்டா இன்னும் விசேஷமும் சொல்லப்படுது. இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களை பிடிக்க ஆளே கிடையாது. நல்ல தங்கம் சேரும், தங்கம் சேர்ந்துட்டாலே எல்லாமே வந்துடும் இல்லையா. தங்கம் சேரும்போது அதுக்குண்டான பணமும் வந்துடும், லக்ஷ்மி வந்துடுவா. தங்கம் வந்தாலே வீட்டுக்கு லக்ஷ்மி வந்துடுவா, தங்கம் தானே மெயின் சொல்லப்படுது. அதனால் அந்த தங்கம் வந்துட்டாலே பணமும் வரும், அப்போ லக்ஷ்மி கடாச்சம் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் இந்த மேஷராசிக்காரங்க இந்த எந்த இடத்துல ஊருக்குள்ளே போகணும்னு சொல்லியிருக்கேன், அதோடு அந்த பவளம் அவங்களுடைய ராசிக்கள் பவளத்தையும் சேர்த்து போட்டால் விசேஷமே விஷயம் கிடைக்கும், எல்லா நாளும் போயிட்டு வாழ்வீங்கன்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த ராசிக்கு நான் போகிறேன். அடுத்ததாக ரிஷபராசிக்காரங்கிட்ட வரேன். ரிஷபராசிக்காரங்களுக்கு சுக்கரன் தான் அதிபதி சொல்லப்படுது. அப்போது சுக்கரனுக்கு என்ன வெள்ளி, பெரும்பாலும் வெள்ளி தான் சொல்லப்படுது. இருந்தாலும் இப்போ நான் என்ன சொல்லிட்டு வரேன், தங்கத்தை போடணும்னு சொல்லிட்டு வரேன். அப்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு சுக்கரனுக்கு வெள்ளி மட்டும் இல்லை வைரமும் உகந்தது. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ராசிக்குரிய உறுப்பு வந்து முகம் சொல்லப்படுது. முகம் சொல்லும்போது அந்த முகத்தில் என்ன இருக்குது, மூக்கு இருக்குது. அந்த மூக்கில் வந்து ரிஷபராசி பெண்கள் மூக்குத்தி, மூக்குன்ற போது மூக்குத்தி தானே, அந்த மூக்குத்தியை தங்கத்தில் வைரக்கல் வச்சு போடணும். அப்போது அவங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு வைரம் உகந்தது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில பேருக்கு வைரம் வாங்கி போட்டால் தோஷம் வருமே, அது வருமே, நம்மளுக்கு ஒத்து போகுமா ஒத்து வராதா, அந்த சந்தேகங்கள்லாம் வேண்டாம். உங்கள் ராசிக்கு ஏற்றது தான் சொல்லியிருக்கேன். உங்கள் ராசிக்கு ஏற்றது வைரம், அது தங்கத்தில் போட போகிறீங்க. தங்கத்தில் மூக்குத்தி பண்ணி அதில் வைரக்கல் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் அந்த கல் வாங்கி அது மாதிரி வெள்ளிக்கிழமையில் வளர்பறை வெள்ளிக்கிழமையில் நாலு நட்சத்திரம் பார்த்து வாங்கின்னு வந்து நல்லா கேட்டுங்க. சுக்கரனுக்கு வந்து அதிதேவத லக்ஷ்மி, அப்போது பெருமாள் கோயில் தயார், பெருமாள் கோயிலில் தயார் இருப்பாங்க. அவங்ககிட்ட வச்சு அதை கொண்டு வந்துட்டு அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் அந்த பன்னீரில் தெளிக்கலாம், இல்லைன்னா பாலில் அதை அந்த நகையை போட்டு சுத்தம் பண்ணி அதை நீங்கள் போட்டுக்கலாம், அணிஞ்சிக்கலாம். அப்போது அந்த மூக்குத்தி, அதான் வைரக்கல் மூக்குத்தின்னு சொல்லுவாங்க, அது அணியிறது ரிஷபராசி பெண்களுக்கு உரியது. அது எல்லா நகை நட்டு அணிஞ்சாலும் இந்த வைர மூக்குத்தி ரிஷபராசி பெண்கள் அணிந்தால்
மற்றவரால் கவரப்படுவீர்கள். செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து எல்லாம் தேடி வரும். உங்களை லட்சுமி கடாட்சமாக இருப்பீங்க. முக்கியமாக இதுதான். பொதுவாகவே நல்லா பாருங்க, அந்த வயிற்கல் முக்குத்தி போட்ட எப்பேற்பட்ட பெண்களாக இருந்தாலும் அது வந்து ஒளிவிடும், சுடராக இருக்கும், ஒளிவிடும், பளிச்சு பளிச்சுன்னு மின்னும். இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா குமரி அம்மன் இருப்பாங்க, அவங்க மூக்குத்தியில் வைரக்கல் இருக்கும். அந்த காலத்தில் அந்த வைரத்தோடைய ஒளி வந்து கடலில் வரவங்களுக்கு தெரியுமா, வழிகாட்டுமா, கப்பலில் வரவங்க, படகுல வரவங்க, ரொம்ப தூரமாக நீண்ட தூரம் கப்பல் கடல் பயணம் வரவங்களுக்கெல்லாம் அந்த கன்னியாகுமரி அம்மனுக்குள்ளே மூக்குத்தில் இருக்கிற வைரக்கல் தான் வழிகாட்டி வருதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் இந்த ரிஷபராசி பெண்கள் அந்த முகம்ன்ற சொல்ல அந்த உறுப்பில் இருக்கிற மூக்கில் வைரக்கல் முகத்தை அணிஞ்சு வந்தீங்கன்னா நாலு நட்சத்திரம் பார்த்து அதை அணிஞ்சு தோஷ நீக்கி லக்ஷ்மி கோயில் தாயார் கோயிலில் பெருமாள் உள்ள தாயார் கோயிலில் வச்சு அர்ச்சனை பண்ணி எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். உங்களுக்கு எல்லாமே சேரும், தங்கம் சேரும், பணம் சேரும், எல்லாமே சேரும், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். அதுதான் இந்த பதிவில் நான் சொல்லிட்டு வரேன். அதனால் இதை நீங்கள் கடைப்பிடிச்சி வாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்களுக்குன்னு கேட்பீங்க, ஆண்களுக்கு பார்த்தா இப்போது மூக்கில் கூட சின்ன வளைய மாதிரி போட்டுக்கலாம் சில பேர். இது வந்து பண்ணுறதுக்கு அசிங்கமாக இருந்தால் நல்லா கேட்டுங்க. ஆண்களுக்கும் கழுத்து அந்த அந்த முகம் இருக்கிறது கழுத்தில் தான் இருக்குது. அப்போ கழுத்தில் தங்கச் செயினில் வைரக்கல் வச்சு போட்டுக்கலாம். அவங்க கழுத்தும் அந்த முகத்துக்குரியது தான், முகமும் கழுத்தும் சேர்ந்தது தான். அதனால் பெண்களும் அந்த மாதிரி கழுத்துக்கும் நெக்லஸ் போட்டுக்கலாம், செயின் போட்டுக்கலாம். அதில் வைரக்கல் பதிச்சிருக்கணும். அது பதிச்சு போட்டிங்கன்னா இன்னும் விசேஷத்துக்கு மேலே விசேஷம், அதாவது ப்ளஸ்ஸுக்கு மேலே ப்ளஸ்ஸு அப்படின்னு தான் சொல்ல வரேன். அதனால் தங்கத்தில் அந்த வைரத்தை வச்சு போட்டிங்கன்னா இந்த ரிஷபராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நான் சொன்ன முறைப்படி போட்டு வந்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை விட பேரதிர்ஷ்டம் கண்டிப்பாக வந்து சேரும்னு சொல்லி எல்லா நாளும் பெற்று வாழ்வின்னு சொல்லி இப்போது நான் அடுத்த ராசிக்கு போகிறேன். அடுத்ததாக மிதுன ராசிக்கு போவோம். மிதுன ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் முன்கை சொல்லப்படுது, ரெண்டு முன்கையும் சொல்லப்படுது. அப்போ கையில் என்ன போடுவோம், வளையல் தான். பெரும்பாலும் பெண்கள் வளையல் தான் போடுவாங்க. அப்போ அந்த தங்க வளையல், தங்க வளையல் போட்டுக்கலாம் நீங்கள். அதேமே விரலும் அந்த முன்கையில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், தங்கத்தில் மரகத பச்சை, புதனுக்கு வந்து உரியது மரகத பச்சை, அதுக்கு அந்த மரகத பச்சையை போட்டுக்கலாம், அந்த கல் வச்சு போட்டுக்கலாம். ஆண்களாக இருந்தாலும் அந்த தங்கத்தில் வந்து மரத கல் வச்சு மோதிரம் போட்டுக்கலாம், ஆண்களும் பெண்களும். வளையல் வந்து பெண்கள் போட்டுக்கலாம். ஆண்கள் வந்து வளையம்னு சொல்லக்கூடிய ஒரு வளையல் இல்லாமல் வளைய மாதிரி இருக்கும், அது தங்கத்தில் பண்ணி போட்டுக்கலாம். இது இல்லாமல் பிரேஸ்லெட்டும் வந்திருக்கு, இப்போது பிரேஸ்லெட்டும் போட்டுக்கிறாங்க. இது ஆணும் பெண்ணும் போட்டுக்கலாம். அந்த பிரேஸ்லெட்டில் கூட கல் பதிச்சு கொடுக்கும்போது அந்த மரகத கல் பதிச்சு போட்டுக்கலாம். உங்கள் ராசிக்கேற்ற கல் தான் அது, அதை சேரும்போது இன்னும் விசேஷமாக இருக்கும். அதுதான் சொல்ல வரேன், உங்கள் ராசிக்கேற்ற உறுப்பில் உங்கள் ராசிக்கேற்ற கல்லும் அந்த தங்கமும் சேர்ந்து பண்ணும்போது விசேஷத்துக்குள்ள விசேஷம் கிடைக்கும். டபுள் ப்ரொமோஷனுக்கு டபுள் ப்ரொமோஷன் சொல்கிறீங்க, அது மாதிரி தான். அதனால் இந்த மிதுன ராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கையில் பெண்களாக இருந்தால் வளையலும் பிரேஸ்லெட்டும் அணிஞ்சிக்கலாம், மோதிரம் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஆண்கள் வந்து கையில் வளையம், பிரேஸ்லெட்டு, மோதிரம் இதெல்லாம் வந்து தங்கத்தில் பண்ணி அந்த மரகத பச்சை கல் வச்சு போட்டுக்கலாம். இது வந்து போடும்போது புதன்கிழமை போடணும், சுத்த வளர்பரியாக இருக்கணும், பெருமாள் கோயிலில் லக்ஷ்மி கோயிலில் வச்சு போட்டுக்கணும். வீட்டில் வந்து சுத்தம் பண்ணலாம், பால்லையோ பன்னீர்லையோ சுத்தம் பண்ணிவிட்டு இது மாதிரி போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கேட்டுங்க, மிதுனராசிக்காரங்களுக்கு செல்வம் சேரும், தங்கம் சேரும், பணம் சேரும், இது இல்லாமல் உங்களுக்கு அறிவும் சேரும். ஏன்னா புதன் உங்கள் ராசிக்கு புதன், அதனால் விசேஷமான கல்வி, ஒரு நிறைய பெரிய படிப்புக்காக வெளிநாட்டு போகணும்னு நினைப்பீங்க. அப்போது இந்த மாதிரி நகையை போட்டு இந்த புதன்கிழமையில் வாங்கி போட்டு இது மாதிரி உங்கள் உறுப்பு கேட்டிருந்த நகையை போட்டிங்கன்னா பெருமாள் கோவில் வேண்டி வணங்கி தான் போடுறீங்க. அப்போ போடும்போது வெளிநாட்டு தொடர்பு உள்ள கல்வி அமையும். வெளிநாட்டில் வேலை மட்டும் இல்லை, படிப்பும் இருக்குது. இப்போ வெளிநாட்டு படிப்புக்கு எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, போய் படிக்கணும் போகணும் வரணும். ஃபாரின் ரிட்டர்ன்னாலே பெரிய விஷயம். வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்தாங்களே இங்கே உள்ளூரில் கண்டிப்பாக வேலை கிடைக்கும், சம்பளத்தை அதிகமான சம்பளத்தோடு கிடைக்கும். ஃபாரின் ரிட்டர்ன்னு ஒரு பேர் வேறு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதனால் வெளிநாட்டு கல்விக்கும் வேலைக்கும் இது உகந்ததாக இருக்கும்னு சொல்லி இந்த மிதுனராசிக்காரங்க நான் சொன்ன மாதிரி இந்த தங்க நகதியில் மரகதக்கல் பச்சை வச்சு முன்கையிலையும் விரலையும் போட்டுட்டு வந்தால் ரொம்ப விசேஷம்னு சொல்லப்படுது. அதனால் எல்லா நாளும் பெற்று வாழ்வின்னு சொல்லி இப்போ நான் அடுத்த ராசிக்கு போகிறேன். அடுத்த பார்த்தீங்கன்னா கடகராசி தான் பார்க்க போகிறோம். கடகராசி பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலபுருஷ தத்துவத்தில் மார்பு பகுதி தான் சொல்லப்படுது. மார்பு செஸ்ட்ன்ற அந்த மார்பு பகுதி தான். இப்போ மார்புனா நிறைய நகை அதில் தானே போடுறாங்க, அந்த கழுத்தில் தானே தொங்கி மார்பில் வந்து படிது அந்த நகை. அப்போது விதவிதமான செயின் நெக்லஸ்ஸு எல்லாம் பெண்கள் போட்டுக்கலாம், தங்க நகை வாங்கி போட்டுக்கலாம். அதில் நல்லா கேட்டுங்க, முத்து அதில் முத்து பதிச்சா முத்து பண்ணலாம், இல்லைனா முத்து மாலையே விற்குது. முத்து மாலை வந்து கோல்டுலேயே செஞ்ச முத்து மாலை இருக்குது, அதை வாங்கி போட்டுக்கலாம். அந்த முத்து வந்து
நல்ல முத்தா இருக்கும். அதுதான் முத்தை நீங்க ஆராய்ச்சி பண்ணி பரிசோதிச்சு போடணும். உங்க கடகராசிக்கு உரிய நவரத்னத்துல முத்து வந்து விசேஷமானது. அந்த முத்து வந்து உயர்ந்த ஜாதி முத்துவா இருக்கணும். அப்போதான் பலன் கொடுக்கும். அதெல்லாம் நீங்க உங்க அருகாமையில் உள்ள ஜோதிடர்கள் அந்த ஜெம்மாலிச்சு படிச்சிருப்பாங்க, அவங்ககிட்டலாம் நீங்க விசாரிச்சு தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி ஆராய்ச்சி பண்ணி அந்த தோஷத்தை போக்கி திங்கக்கிழமையில வாங்கணும். இந்த தங்கமும் முத்தும் சேர்ந்தது திங்கக்கிழமையில வாங்கணும். இந்த மார்பு பகுதி உங்களுக்கு சொல்லப்படுறதுனால மார்பில் படக்கூடிய எந்த விதமான நகையாக இருந்தாலும் உங்களுக்கு விசேஷமாக இருக்கும். அதிர்ஷ்டத்தை விட பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இது நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லா கலைகளும் கற்றுக்கொள்ள வாய்ப்பு வரும். கடகராசிக்கு எல்லா கலையும் கற்றுக்கொள்ள வாய்ப்பு வரும். இது இவங்களுக்கு அதிகமாகவே வரும். இந்த நகையை போடும்போது முத்தும் தங்கமும் சேர்ந்து இந்த உங்கள் உறுப்பில் அந்த மார்பு பகுதியில் போடும்போது இன்னும் விசேஷமாக சொல்லப்படுது. நிறைய தேடி வரும். நீங்கள் தேடி போக வேண்டாம், தேடி வரும். எல்லா கலைகளும் கற்றுப்பீங்க, உலக அனுபவம் நிறைய பெறுவீங்க, பிரபலம் ஆவீங்க. பெரும்பாலும் அரசியலில் மிக சிறந்து விளங்குவீங்க, ஆனந்தாலும் பின்னாந்தாலும். அப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா கழுத்தில் நிறைய போட்டிருப்பாங்க, நீங்கள் கவனிச்சிருக்கலாம். நிறைய மாலை தொங்கு தொங்க விட்டுருப்பாங்க, ஆனந்தாலும் பின்னாந்தாலும். சமீபத்தில் கூட பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய தங்க மாலை, தங்க நெக்லஸ் எல்லாமே பெண்களாக இருந்த சரி ஆண்களும் சரி நிறைய கழுத்தில் போட்டு அப்படி நிரப்பி வச்சுருப்பாங்க. இப்போ இப்படி ஆன்மீகத்தில் இருக்கவங்க நிறைய ருத்ராட்சம், அந்த மணி, இந்த மணி, அந்த மாலை, இந்த மாலைலாம் நிறைய பேர் போட்டுக்கிறாங்கல்ல. ஒரு சிலர் வந்து ஒரு மாதிரி மாதிரி தான் போடுவாங்க, லிமிட்டாக. சில பேர் கழுத்து ஃபுல்லாக தொங்குற மாதிரி நிறைய போட்டுருப்பாங்க. அவங்களாம் இந்த கடகராசிக்காரங்களாக இருந்தால் இன்னும் விசேஷம். அதுக்கு தான் சொல்ல வரேன், அது ருத்ராட்ச மாலையாக இருந்தாலும் சரி கழுத்தில் போகிற மார்பில் படணும். அது அதுக்கு அவங்களுக்கு ஆன்மீகத்துலேருந்து அவங்களுக்கு அடிபாடு அதிகமாக இருக்கும். இந்த நான் இப்போ சொல்ல வந்த விஷயம் தங்கமாக இருக்கிறதுனால இந்த தங்கத்தில் பண்ணி அந்த முத்தும் சேர்ந்த மாதிரி போட்டால் ரொம்ப விசேஷம். உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிய வரும். அரசாங்க தொடர்பு கிடைக்கும், அரசாங்கத்தில் அனுகூலம் கிடைக்கும். பொதுவாக கடகராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும், வெளிநாட்டு தொடர்பு கிடைக்கும். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தடைபட்டு இருந்தாக்கா இது மாதிரி நீங்கள் போட்டு முறைப்படி அந்த திங்கக்கிழமை தோஷத்தை நீக்கி திங்கக்கிழமை போயிட்டு நல்லா கேட்டுங்க. அம்மன் எந்த அம்மன் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த அம்மன் பாதத்தில் வச்சு வணங்கிட்டு வரலாம். சிவனுக்கும் வணங்கலாம், அம்மனுக்கும் வணங்கலாம். இதனால் திங்கள் வந்து சோம வார விரதம்னு சிவனுக்கு சொல்லப்படுது. திங்கக்கிழமை ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. சிவன் சக்தி இருக்கிற இடத்துக்கு வச்சு வழிபட்டினா இன்னும் விசேஷமாக சொல்லப்படுது. பொதுவாக கடகராசிக்கு சிவன சக்தியும் ரெண்டும் சேர்ந்த அம்சமாக சொல்லப்படுது. அதனால் சிவசக்தி இருக்கிற கோயில் போயிட்டு கூட நீங்கள் வச்சு வாங்கிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு விசேஷமான பலன் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அந்த கடகராசிக்குரிய மார்பு பகுதிக்கு நீங்கள் நிறைய போட்டுருந்தீங்கன்னா நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க. நிறைய சேரும் உங்களுக்கு, தங்கம் சேரும், பணம் சேரும், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே சேரும். எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த ராசிக்கு நான் போகிறேன். அடுத்த பார்த்தா சிம்மராசி. சிம்மராசி பார்த்தீங்கன்னாக்கா வயிற்று பகுதி தான் சொல்லப்படுது. இப்போ வயிற்று பகுதினா வயிற்றில் எப்படி போட முடியும், அதுக்கும் உபாயம் இருக்குது, நல்லா கேட்டுங்க. அந்த கழுத்தில் போடுற அந்த மாலைகள், அது பெரும்பாலும் நெக்லஸ் போட முடியாது. நெக்லஸ்ன்றது கழுத்து பக்கம் மட்டும்தான் இருக்கும். செயின் வந்து கீழே தொங்குற மாதிரி இருக்கும், பெரிய செயினாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி செயின் போடும்போது அது வயிற்று பகுதியில் தொட வேண்டும், ஆனந்தாலும் பின்னாந்தாலும். அந்த வயிற்று பகுதியை தொடணும், அந்தளவுக்கு இறக்கி போடணும். அப்போ ஏற்பட்ட அந்த செயினை வந்து உங்கள் அந்த பகுதியில் தொடணும். அது அது இணையணும், இழையணும். எப்பவுமே அந்த நகைகள் நம்ம உடம்புல போடும்போது அது அது சேரும்போது அந்த வைப்ரேஷன், அது மூலிமா தான் அந்த அந்த விஷயங்கள் நடக்குது, அந்த அருளாற்றல் கிடைக்கிது, எல்லாமே கிடைக்குது. அப்போது வயிற்று பகுதியை தொடர மாதிரி இருக்கணும். அதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த வயிற்று பாகத்தை தொடணும். அது நடக்கும்போது ஆடும், அந்த வயிற்றில் வந்து தொடரும், பெருசாக போடணும். அது ஆனந்தாலும் பின்னாலும் பெரிய மணிமாலை செயினில், தங்க செயினில் போடலாம். இது வந்து சிம்மராசியாக இருக்கனால உங்களுக்கு மாணிக்கம், நவரத்னங்களில் மாணிக்கம் சொல்லப்படுது. அப்போது அந்த செயினில் மாணிக்கக்கல், சிகப்புக்கல் சொல்லுவாங்க இல்லையா, ரூபின்னு சொல்லுவாங்க, அந்த மாணிக்கக்கல் பதிச்சிருந்தா இன்னும் விசேஷம். இரண்டையும் சேர்த்து போடலாம். ஞாயிற்றுக்கிழமையில நீங்கள் வாங்கலாம், சிவன் கோயிலில் போய் வச்சு வணங்கி. சிவனும் சக்தி இருக்கிறது கோயிலில் போனால் விசேஷம். சக்திகிட்டையும் சிவன்கிட்டையும் வச்சு வணங்கி. எப்பவுமே இந்த கடகராசிக்கும் சிம்மராசிக்குமே சிவசக்தி அம்சம் உண்டு. அதனால் ரெண்டு பேர் அந்த ரெண்டு ராசிக்காரங்களுமே சிவசக்தி வழிபட்டால் நல்லது. அதே மாதிரி அந்த சிம்மராசிக்காரங்க அந்த வயிற்று பாகத்தில் தொடர்ற மாதிரி நகையை போட்டு, தங்க நகை போட்டு, அதில் மாணிக்கக்கல் வச்சு, இல்லைன்னா அந்த மாணிக்கக்கல் வந்து ஃபுல்லாகவே இருந்துட்டு அதில் தங்கம் சேர்ற மாதிரி கூட இருக்கும். அது மாதிரிலாம் மாலைக்கு வைக்கிது. இப்போ எல்லாமே மாணிக்கக்கல் வச்ச மாலை இருக்குது, அதில் தங்கம் சேர்ந்துருக்கும், தங்க இழையில் அதை போட்டுருவாங்க. அது மாதிரிலாம் வச்சு பண்ணலாம். இது மாதிரிலாம் வச்சிங்கனாக்கா உங்களுக்கு அதிர்ஷ்டம் மேலே அதிகரிக்கும். அதுதான் சொல்ல வரேன், பேர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் உங்களுக்கு. நல்லா கேட்டுங்க, சிம்மராசிக்காரங்க போடும்போது உங்களுக்கு கௌரவ பதவி கிடைக்கும். நல்லா கேட்டுங்க, கௌரவ பதவி கிடைக்கும். அப்புறம் வந்து நிர்வாகத்தில் திறமையில் பழிச்சிடுவீங்க, முன்னுக்கு வருவீங்க, நாலு பேர் பாராட்டுற மாதிரி வருவீங்க. உங்களுடைய கெட்ட குணங்கள்லாம் மறைஞ்சு கெட்ட விஷயங்கள் பண்ணாமல் நல்ல விஷயங்கள் பண்ணுவாங்க. உங்களுடைய அந்த சிம்மராசிக்கு உண்டான அந்த கோபங்கள், ஆத்திரங்கள் எல்லாமே போயிட்டு நல்ல குணங்கள் வந்து சேரும். அப்போது எல்லாராலையும் மதிக்கப்படுவீர்கள், எல்லாராலையும் மதிக்கப்படுவீர்கள். இது மாதிரிலாம் இந்த பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த ஞாயிற்றுக்கிழமை அதில் போடணும்னு சொல்லியிருக்கேன். அந்த தோஷத்தை நீக்கிட்டு
சிவசக்தி கோயிலில் போய் வச்சு வணங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா வித நல்ல உண்பலும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி இப்போ அடுத்த ராசிக்கு நான் போகிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்னிராசி. கன்னிராசிக்கு சொல்லவே வேணாம், ராசிலேயே கண்ணி இருக்குது. அப்போது அந்த பெண்களுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. ஆண்களுக்கும் பொதுவாக தான் நான் சொல்லிட்டு வரேன் எல்லாத்துக்கும். அப்போ அந்த கன்னிராசிக்குரிய உறுப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா இடுப்பு, வயிறுக்கு அப்புறம் இடுப்பு. இந்த இடுப்பு பாகம் தான் அந்த ராசிக்கு சொல்லப்படுது, கன்னிராசி. அப்போ இடுப்பில் அணியக்கூடிய நகை என்ன? ஒட்டியானம். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டியானம். இப்போலாம் வந்து அந்த ஒட்டியானம் எல்லாமே அந்த அரைநான் கயிறு மாதிரி கூட தங்கத்தில் போட்டுக்கிறாங்க. நிறைய பெண்கள் போட்டிருக்காங்க, நிறைய பேர் போட்டிருக்காங்க, எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த தங்கத்தில் பண்ண அந்த ஒட்டியானமோ இல்லை அரைநான் கயிறு மாதிரி போட்டுக்கலாம். ஆண்களும் அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஆண்கள் பெரும்பாலும் வெளியில் தான் போடணும்னு சொல்லுவாங்க, அதனால் கையில் கட்டுவாங்க. இருந்தாலும் வெளியில் பண்ணுறது ஆண்களுக்கு விஷயம் சொல்லப்படுது. இருந்தாலும் இந்த கன்னிராசியில் பிறந்த ஆண்களுக்கு அந்த தங்கத்தில், ஏன்னா தங்கம் சேரணுன்றது அந்த எந்தெந்த உறுப்பில் தங்கம் படணும்னு சொல்லியிருக்கேன், அந்த இடுப்பு பாகம் உங்களுக்கு உண்டானதாக்குறதுனால அந்த தங்கத்தில் பண்ண அந்த அரைநான் கயிறு மாதிரி இருக்கும். அது சரடு மாதிரி கூட இருக்கும், ஒரு மாதிரி இதுவாக இருக்கும், கம்பி மாதிரி இருக்கும். அது போட்டுக்கலாம், உறுத்தாமல் இருக்கும். அதுக்கெல்லாம் விற்குது கடையில் விஷயம், அதில் வாங்கி நீங்கள் போட்டுக்கலாம். இது கன்னிக்கும் அந்த புதன் தான் அதிபதி. அப்போது மரகத பச்சை, அந்த கல் பதிச்ச அந்த தங்கத்தில் கல் பச்சை தான் இன்னும் விசேஷம். அந்த ஒட்டியானத்தை, ஒட்டியானலாம் அந்த காலத்தில் போடுவாங்க, இப்போலாம் போகிறதில்ல. நிறைய இந்த விசேஷங்களுக்கெல்லாம் நிச்சயதார்த்துக்கு போடுவாங்க, வளைகாப்புக்கு போடுவாங்க, அப்புறம் கல்யாணத்துக்கு அலங்கரம் பண்ணி வரும்போது வரவேற்புக்கெல்லாம் போடுவாங்க. அப்போலாம் இப்போ அதெல்லாம் கிடையாது. நெற்றி சுட்டி ஒட்டியானம் ரெண்டுமே கட்டாயிடுச்சு. இப்போ ஒரு சிலர் போட்டுருந்தாருக்காங்க. அப்போது அந்த மாதிரி ஒட்டியானம் போடலாம், இடுப்புக்கு ஏற்ற அந்த அரைநான் கயிறு போட்டுக்கலாம். இன்னொன்று மேலே சொல்லணும்னா அந்த இடுப்புக்கு மேலே தொப்புள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இப்போ நிறைய பிரபலமான நடிகைகள் பெண் பெரிய வசதியான பெண்கள்லாம் அந்த தொப்புளில் கூட ஒரு வலை மாதிரி மாட்டி போட்டுக்கிறாங்க தங்கங்க. இதை நான் நிறைய பார்த்துட்டு கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து அந்த கன்னிராசிக்குரியது. அந்த கன்னிராசிக்காரருக்கு போட்டுனா இன்னும் விசேஷம், அதை தான் சொல்லிட்டு வரேன். அப்போ இது மாதிரி போட்டிங்கனாக்கா ஒரு புதன்கிழமையில் வாங்கி அது தோஷத்தை நீக்கிட்டு பெருமாள் கோயில் லட்சுமி கோயிலாக பார்த்து அங்கே போய் வச்சு அதை அர்ச்சனை பண்ணிட்டு வந்து போட்டுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு மேலுக்கு மேலும் தங்கம் சேரும். தங்கம் சேர்ந்தால் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து எல்லாம் சேரும். பொதுவாக கன்னிராசிக்காரங்களுக்கு பிரபலமான உதவி கிடைக்காமல் போகும். அது இது பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு எல்லாமே தேடி வரும், நீங்கள் யாரும் தேடி போக தேவையில்லை. உங்களுடைய வாக்கு வன்மையால், பேச்சு திறமையால், சாமர்த்தியத்தினால கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீங்க. இது மாதிரி நீங்கள் போட்டு வந்தீங்கனாக்கா இது அதிர்ஷ்டத்தை விட பேரதிர்ஷ்டமாக சொல்லப்படுதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்வின்னு சொல்லி இப்போ அடுத்த ராசிக்கு நான் போகிறேன். அடுத்த பார்த்தீங்கன்னா துளாராசி தான் சொல்ல போகிறேன். அப்போ துளாராசின்ற போது கன்னிராசிக்கு இடுப்புன்னு சொல்லியிருந்த போது இடுப்புக்கும் தொடைக்கும் இடைப்பட்ட பகுதி தான் சொல்லப்படுது. அப்போது சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னாக்கா இடுப்புக்கு கீழே எந்த நகையும் அணியக்கூடாதுன்ற சாஸ்திரம் சொல்லுது. அப்போ அதுக்கு என்ன உபாயம், அதுக்கு தான் இப்போ சொல்ல போகிறேன். துளாராசிக்காரங்க நல்லா கேட்டுங்க. நம்ம தோள்பட்டை, இப்போ ஆணாந்தா வலது தோள்பட்டை, பெண்ணாந்தா இடது தோள்பட்டை. இந்த தோள்பட்டையில் அந்த காலத்துலாம் போடுவாங்க, அந்த ஒரு வலை மாதிரி போடுவாங்க, அது தோள்பட்டில் இழுத்து போடுவாங்க. அதெல்லாம் வந்து பெரிய பணக்காரங்க, பண்ணியார்கள், ராஜ வம்சத்தில் உள்ளவங்களாம் போடுவாங்க. தோள்பட்டையில் போடுவாங்க, இந்த தோள்பட்டையில், அந்த தோள்பட்டையில் போடணும். ஏன்னா இடுப்புக்கு கீழே சாஸ்திரம் கிடையாது. அப்போ துளாராசிக்காரங்களுக்கு வலதா ஆணாக இருந்தால் வலது தோள்பட்டையிலையும், பெண்ணாக இருந்தால் இடத்தோள்பட்டையிலையும் ஒரு வலை மாதிரி போட்டுக்கலாம், இல்லை ஒரு செயின் மாதிரி போட்டுக்கலாம். இதை வெளியே போய் போட்டுக்கலாம், அப்புறம் அவுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் அந்த உறுப்புக்கு உண்டான இதுதான் சொல்ல வருது, அதுக்காக தான் சொல்லிட்டு வரேன். அப்போ துளாராசிக்காரங்களுக்கு அந்த தங்கம் அதில் வைரக்கல் பதிச்சிருக்கலாம், இது மாதிரி பண்ணிட்டு வரணும். அப்போது உங்களுக்கு விசேஷமாக அது வெள்ளிக்கிழமையில் பண்ணணும். துளாராசிக்கு வெள்ளிக்கிழமை வந்தது, வெள்ளிக்கிழமையில் அந்த வளையமோ பிரேஸ்லெட் மாதிரி தான், அந்த தோள்பட்டையில் அணியிறது வந்து பிரேஸ்லெட் மாதிரி அணிஞ்சிக்கலாம். ஆண்களாக இருந்தால் வளைய மாதிரி அணிச்சிக்கலாம், பெண்களாக இருந்தால் பிரேஸ்லெட் மாதிரி போட்டுக்கலாம். அதெல்லாம் வந்து சில பேருக்கு வெளியே காட்டுவாங்க. இப்போ ஸ்ரீவிலஸ்து ஜாக்கெட்லாம் வந்துச்சு, அப்போ தெரியும். சில பேர் உள்ளேயும் போட்டுக்கலாம், தவறு கிடையாது. அந்த உறுப்பில் படணும், அந்த உறுப்புக்கு பதிலாக இந்த உறுப்பு. இதுதான் ஆராய்ச்சி பண்ணி அனுப்பமாக தான் சொல்லிட்டு வரேன். அதனால் இடுப்புக்கு கீழே சாஸ்திரம் கிடையாது. அதனால தான் இந்த ராசிக்கு இந்த தோள்பட்டியில் போட்டுக்கலாம். வலதாந்தா ஆணுக்கும் இடதாந்தா பெண்ணுக்கும் போட்டுட்டு வரலாம். அப்போது அந்த வைரம், அந்த துளாசி குறிதும் வைரம் தான். வெள்ளிக்கிழமையில் தோஷத்தினைக்கு போடலாம். லக்ஷ்மி தாயார் கோயிலில் போய் வேண்டி வணங்கி போட்டுட்டாங்க, உங்களுக்கு அதிர்ஷ்டத்து மேலே அதிர்ஷ்டம் கிடைக்கும், எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்க, எல்லா பிரச்சனையும் தீரும்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த ராசிக்கு நான் போகிறேன். அடுத்த பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி தான் சொல்ல போகிறேன். அப்போ விருச்சிக ராசிக்கு உண்டான உறுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா மர்ம உறுப்புகள் தான் சொல்லப்படுது. ஆனந்தாலும் பின்னாலும் மறைமுகமான உறுப்புகளாக சொல்லப்படுது. அப்போ அந்த பக்கத்தில் நம்ம அணிய முடியாது. அப்போது அதுக்கு என்ன உபாயம் கேட்கும் போது முன்னுமே சொன்ன மாதிரி அந்த வயிற்று பகுதியில் நீங்கள் அணிஞ்சிக்கணும். தங்க ஒரு ஆரம் மாதிரி, ஒரு தங்க மாலை மாதிரி
செயின் மாதிரி அணிஞ்சிக்கலாம், மெல்லிசா கூட அணிஞ்சிக்கலாம், இதெல்லாம் கனமாக அணியணும் அவசியம். அணிஞ்சிக்கிட்டு நடுவில் வந்து ஒரு எப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு டாலர் வச்சு போட்டுறோம் இல்லையா செயின், அந்த மாதிரி ஒரு டாலர், அதில் சாமியெலாம் இருக்கணும் அவசியம் இல்லை, சாதாரண ஒரு டாலராக இருக்கலாம், அது டிசைன் எப்போ எவ்வகையான டிசைனாக இருக்கலாம், இல்லை மாங்காய் மாதிரி இலை மாதிரி அந்த மாதிரி இருக்கலாம். அது வந்து உங்கள் தொப்புளில் பட வேண்டும், அது நேராக நடுவில் அந்த தொப்புளில் பண்ணணும், ஆனந்தாலும் பின்னும். இது மாதிரி பண்ணிங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்கு உண்டான அந்த உறுப்புக்கு வந்து அது தூண்டப்படும், அந்த மையப்பகுதியான அந்த தொப்புளில் வந்து அது படணும். அப்போ பட்டுச்சுன்னா அந்த தங்கத்தில் அணிமோது அதிர்ஷ்டங்களுக்கு ஆடும். மற்ற ஒரு வழக்கமான நகை போட்டுக்கலாம், இதை வந்து நான் விசேஷமாக அந்த ராசிக்குரிய உறுப்புக்குரிய நகையை தான் சொல்லிட்டு வரேன். அப்போது அந்த தொப்புளில் படுற மாதிரி போட்டுக்கணும், ஆனந்தாலும் பின்னாலும் மறை வந்தாலும் பரவாயில்ல. அது இல்லாமல் நீங்கள் பவளம் வந்து செவ்வாய்க்குரியது சொல்லறதுக்கு விருச்சிக ராசிக்கு, அப்போ அந்த விருச்சிக ராசிக்கு வந்து ஆனந்தா கையில் பிரேஸ்லெட் மாதிரி போட்டு அதில் தொங்குற மாதிரி பண்ணி அதில் ஒரு பவளத்தை வச்சு பதிச்சு போட்டுக்கலாம். பின்னாந்தா இடது கையில் பிரேஸ்லெட் மாதிரி போட்டு அதில் தொங்குற மாதிரி ஒரு பவள கல் வச்சு போட்டுக்கலாம். இதெல்லாம் தொங்குற மாதிரி இருக்கணும், அதுலேருந்து தொங்குற மாதிரி இருக்கணும், இதுதான் விசேஷமாக சொல்லப்படுது. இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விருச்சிக ராசிக்கு உண்டான விசேஷமாக சொல்லப்படுது, உங்களுக்கு தங்கம் சேரும், பணம் வரும். இது இல்லாமல் விருச்சிக ராசிக்கு அதுக்கு உண்டான எல்லா தடைகளும் பிரச்சனையாகவே இருக்கும், எந்த இதுலையும் முன்னேற்றம் அடையாமல் இருப்பாங்க, அவங்களாம் வந்து முன்னேறுவாங்க, அடுத்தவங்க வந்து உதவி பண்ணுவாங்க, தூக்கி விடுவாங்க, இவங்களை எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்க, எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி. இப்போ நான் அடுத்த ராசிக்கு போகிறேன். அடுத்தது தனுசு ராசியை பற்றி பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்கு வந்து நம்ம உடல் உறுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா தொடை, இரு தொடைகளும் சொல்லப்படுது, வலது தொடை இடது தொடை. அப்போ தொடையில் நகை போட முடியுமா? முடியாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் நல்லா கேட்டுங்க. ஆண்களாக இருந்தால் வலது கைவரலில், நல்லா கேட்டுங்க, வலது கைவரலில் உங்களுக்கு நடுவிரல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போடணும். பொதுவாக முதல் வரலில் போடுவாங்க, நீங்கள் நடுவரில் போடணும். அந்த கை வந்து உங்கள் வலது கை அந்த தொடமையில் எப்பவுமே தொடையை தட்டுவோம், நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் ஏதோ ஒரு வகையில் தொடையை தட்டிடுவோம். அப்போது அந்த தங்க நகை போட்டு தனுசு ராசிக்கு என்ன சொல்லியிருக்கேன், புஷ்பராகுக்கல், புஷ்பராகுக்கல் தான் குருவுக்கு அதிபதி, தனுசு ராசிக்கு அதிபதி அதிபதி குரு, குருவுக்கு உண்டான கல் வந்து நவரத்தின கல்லில் புஷ்பராகம். புஷ்பராகம் பதித்த மோதிரம் நடுவரில் போட்டிங்கன்னா அது அது தொடையிலேருந்து தட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். பெண்களாக இருந்தாலும் பெண்களுக்கு இடது கையிலையும் ஆண்களுக்கு வலது கையிலையும் போடணும். இப்போ தனுசு ராசிக்கு போட்டிங்கன்னா அது உங்கள் தொடையை மேலே கண்டிப்பாக படும், இல்லைனா கூட நீங்கள் அந்த தொடையை அப்பப்போ தட்டிக்கலாம், அப்போது அது பரிசம் படம் இல்லை, அந்த தொடை பகுதியில் போய் அது பரிசம் படும். அப்போது உங்களுக்கு அந்த அந்த தனுசு ராசிக்கு உண்டான உறுப்புகளை தூண்டப்பெறும், உங்களுடைய அதிர்ஷ்டம் பேரதிர்ஷ்டமும் மாறும், எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்க. இங்கே குருவுடைய கடாட்சம் கிடைக்கும், நிறைய பணப்பட்டு தட்டுப்பாடலாம் இருக்கும், அதெல்லாம் வந்து சேரும். அது இல்லாமல் நிறைய பணத்தை போட்டு பணத்தை எடுப்பீங்க, தங்கத்தை போட்டு தங்கத்தை எடுப்பீங்க, இது மாதிரிலாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு உரிய தொழில் இது, அதெல்லாம் போட்டு பண்ணுவீங்க. ஏன்னா குரு இல்லையா, குரு பெயர் பொன்னவன்னு சொல்லுவாங்க, அவருக்கு கோல்டு தான் குருவுக்கு, அது மாதிரி நிறைய செய்வீங்க, அதில் பிரபலமாக ஆவீங்க, ஒன்றுமே இல்லாமல் டக்குன்னு முன்னேற்றம் ஆடுவீங்க, இதெல்லாம் பண்ணிட்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த புஷ்பராக்கள் தங்கத்தில் போட்டு நடுவரில் போட்டு அந்த தொடை மேலே அப்பப்போ தட்டுற பாதிக்கு பண்ணிக்கணும், பாவனை செஞ்சுக்கணும். அப்போ பண்ணும்பொழுது அந்த தொடைப்பகுதியை தூண்டு பெற்று உங்களுக்கு எல்லாராலும் பெற்று வாழ்வீங்க. இந்த தோஷத்தை போக்கணும், குரு வியாழக்கிழமை, வியாழக்கிழமையில் இதை செஞ்சு போடணும். முருகர் கோயில் போகலாம், குரு தட்சிணாமூர்த்தி வழிபடலாம், இங்கெல்லாம் வச்சு வணங்கிட்டு வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாராலும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்து. இப்போ அடுத்த ராசிக்கு நான் போகிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மகர ராசி தான் சொல்ல போகிறோம். மகர ராசி பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கால் பாகத்தில் முட்டி பாகத்தை சொல்லப்படுது, கால் முட்டி. ஆணுக்கு இருந்தால் வலது கால் முட்டி, பெண்ணுக்கு இருந்தால் இடது கால் முட்டி, அந்த முட்டிகளையும் நம்ம போட முடியாது. அப்போது என்ன பண்ணலாம், அப்போது அந்த விரல் வந்து அந்த முட்டியில் படும், கண்டிப்பாக முட்டியில் படுவோம், தொலைவில் தட்டுற மாதிரி முட்டிலையும் தட்டுவோம், அந்த படுற மாதிரி வச்சுக்கணும். அப்போது உங்களுடைய ஆள்காட்டி விரல், சுட்டு விரல்னு சொல்லும் இல்லையா, அதில் வந்து தங்கத்தில் பண்ணி மகரத்துக்கு என்ன நீலக்கல், ப்ளூ டைமண்ட் சொல்லப்படுது, அந்த நீலக்கல் அணிஞ்சு அதை நீங்கள் அந்த பெரும்பாலும் அந்த முட்டியை தட்டிக்கிட்டே இருக்க மாதிரி பண்ணணும். இதெல்லாம் வந்து சொல்கிறது சிரிப்பாக தான் இருக்கும், ஆனால் அது விசேஷமான சூட்சமான உண்மை, இதை நீங்கள் பண்ணணும். ஆனால் அந்த அந்த உறுப்பில் அணிய முடியாது, அதுக்காக தான் அந்த உபாயம் சொல்லிட்டு வரேன். அப்போது இந்த நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மகராசிக்காரங்களுக்கு சனிக்கிழமையில் அந்த சனிக்கிழமையில் பெரும்பாலும் நகை வாங்குறது நல்லதுன்னு சொல்லியிருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வளரும்னு சொல்லியிருக்கேன். அப்போ சனிக்கிழமையில் அந்த தங்க நகை வாங்கி அந்த நீலக்கல் பதித்து ஆள்காட்டு விரலில் போட்டுக்கலாம். ஆண்களாக இருந்தால் வலது கையிலையும், பெண்களாக இருந்த இடது கையிலும் போட்டுட்டு அந்த முட்டியை அப்பப்போ தட்டுற மாதிரி பண்ணிக்கணும். இது உங்களுக்கு மட்டும் தான் தெரியணும், வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த உறுப்பில் அது தூண்டப்பெற்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் பேரதிர்ஷ்டமும் மாறும், தங்கம் வந்து சேரும், பணம் வந்து சேரும், செல்வம் செல்வாக்கு வந்தால் சேரும். பொதுவாக மகராசிக்காரங்களுக்கு பிரபலமாக இங்கே
சமூக சேவையில் அவங்க ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்களாக இருப்பாங்க. அவங்க நல்ல ப்ரொஃபஸராக ஆகிடுவாங்க. அரசாங்கத்தருடைய உதவிகளாக கிடைக்கும். நீதி நேர்ம சக்தின்னு பேசக்கூடியவங்க அதில் நிலைநாட்டுவாங்க. பெரும்பாலும் இந்த மகராட்சிக்காரங்க வக்கீல் நீதிபதியெலாம் இருப்பாங்க. அவங்களாம் கூட பதவி உயர்வு பெறுவாங்க. மற்றவங்களால் பாராட்டப்படுவாங்க. நல்ல தீர்ப்பு கொடுத்துன்னு பாராட்டப்படுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். இது மாதிரி செயற்கரை சாதனை செய்வீங்க. அதுக்கு தான் இந்த உபாயம் சொல்லியிருக்கேன். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது சனிக்கிழமையில் வாங்கி தோஷ நீக்கி நல்லா கேட்டுங்க. அப்போது சனிக்கு அதிதேவதையான ஆஞ்சநேயர்கிட்ட வச்சு வழிபட்டு வரலாம். பெரும்பாலும் பெருமாள்கிட்ட வச்சு பண்ணுறது நல்லது. பெருமாள் ஆஞ்சநேயர் அது மாதிரி ஆஞ்சநேயர் பெருமாள் கோயிலில் கண்டிப்பாக இருப்பார். அந்த மாதிரி வச்சு வணங்கி விட்டு போட்டுட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதிர்ஷ்டம் மேலே அதிர்ஷ்டம் கிடைக்கும். எல்லா நாளும் பெற்று வாழ்வின்னு சொல்லி இப்போ அடுத்த ராசிக்கு நான் போகிறேன். அடுத்த பார்த்தா கும்பராசிக்கு போகிறோம். கும்பராசின்ற போது நம்மளுடைய கெண்டைக்கால் பகுதி தான் சொல்லுது. முன்கை சொல்கிற மாதிரி முன்கால் அந்த கெண்டைக்கால். அப்போ ஆண்களாக இருந்தால் வலது முழங்கால், பெண்களாக இருந்தால் இடது முழங்கால். அப்போ முழங்காலில் எப்படி போட முடியும்? முடியாது. சாஸ்திரமும் சொல்லப்படலை. இருந்தாலும் அந்த காலில் பெண்கள் வந்து கொலுசு போடுறாங்க இல்லையா, அந்த பாதத்துக்கும் முழங்காலுக்கும் மேலே அது மாதிரி போடலாம். அப்போது பெண்கள் பெரும்பாலும் வெள்ளியில் தான் கொலுசு போடுவாங்க. இப்போலாம் தங்கத்தில் போட்டுன்னு வராங்க. அது எல்லாருமே போடக்கூடாது. அதுதான் இப்போ சொல்ல வரேன். இந்த பதிவில் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அந்த உறுப்பு உகந்ததாக இருக்கிறனால வெளியில் போயிட்டு வந்து கைட்டு வச்சுக்கணும். நல்லா கேட்டுங்க. அப்போ தங்கத்தில் போடலாம், தங்கத்தில் போட்டுக்கலாம். அதே மாதிரி அந்த நீலக்கல் பதிச்சு வச்சுக்கலாம், இதுவும் பண்ணிக்கலாம். இது பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதிர்ஷ்டம் மேலே பேரதிர்ஷ்டமாக வரும். ஆண்களுக்கு வந்து வலதுலையும் போடலாம். அவங்களும் அந்த கொலுசுக்கு பதிலாக ஒரு தங்க இது மாதிரி போட்டுக்கலாம், ஷைன் மாதிரி அந்த காலில் போட்டுக்கலாம். வெளியே போயிட்டு வந்து வெளியே போட்டு போகணும். வந்தவொடனே அவுத்து வச்சுக்கணும், சுத்தப்படுத்தி வச்சுக்கணும். இது உபாயம் தான். போட்டே இருக்கக்கூடாது. போட்டிருந்தால் தான் அதை நம்ம மதிக்கக்கூடாது. அந்த சாஸ்திரப்படி தப்பாக படும். போயிட்டு வந்து அவுத்து வச்சுக்கலாம். அது உங்கள் ராசிக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இப்போ கும்பராசிக்காரங்க ஆனால் அந்த வலது காலிலையும் பெண்ணாக இருந்தால் இடது காலிலையும் அந்த தங்க கொலுசு மாதிரி போட்டுக்கலாம், தங்க செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு வந்து அவுத்து வச்சிடணும். அப்போது அதில் இந்த நீலக்கல்லும் பதிச்சு வச்சுருக்கலாம். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்க, எல்லா அதிர்ஷ்டம் கிடைக்கும். இது இல்லாமல் கும்பராசிக்காரங்க முதன்மை பெறுவீங்க, முன்னுக்கு வருவீங்க. ரொம்ப நாளாகவே பின்னுக்கு தள்ளி இருக்கவங்களாம் முன்னுக்கு வந்துடுவீங்க. ரொம்ப நாளாக ப்ராப்ளமாகவும் இருப்பீங்க, கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆகிடுவீங்க. இதெல்லாம் வந்து அந்த உறுப்பில் வந்து அந்த நகை தங்கம் படும்போது அதுக்குண்டான உயர்வு வரும். அந்த உணர்வு வந்து அது தூண்ட பெற்று அந்த அருள் கிடைக்கும். அப்போ நீங்களும் அதே மாதிரி சனிக்கிழமையில் வாங்கி அந்த பெருமாள் கோயிலில் வச்சு, தாயார் பெருமாள் கோயிலில் வச்சு வணங்கி போட்டுட்டு வந்தீங்கன்னா நல்லது. ஆண்களாக இருந்தால் வலது காலம், பெண்களை இலக்காலம் போட்டுக்கலாம். அது போட்டு இருக்கக்கூடாது, அதையும் சொல்லிடுறேன். வெளியே போயிட்டு வரணும், போட்டு வரணும். வீட்டில் வந்து அவுத்து வச்சுக்கணும், சுத்தப்படுத்தி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால் உங்களுக்கு அந்த உறுப்புக்காக படணுன்றதுக்காக தான் சொல்லியிருக்கேன். அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக போட்டு நல்லா நலவும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி இப்போ நான் அடுத்த ராசிக்கு போகிறேன். இறுதியாக மீனராசிக்கு வருவோம். மீனராசி பார்த்திங்கன்னா எப்படி மேசராசி தலைபாகம்னு சொல்லும்போது மீனராசி கால் பாகம் பாதம் தான் சொல்லப்படுது. அப்போது பாதத்தில் என்ன இருக்குது? விரல்கள் தான் இருக்குது. அப்போ விரல்களை என்ன அணிவோம்? பெண்கள் வந்து மெட்டி அணிகிறாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் மெட்டி அணிவாங்க. இப்போலாம் ஃபேஷனாக போட்டுக்கிறாங்க விரலில். இருந்தாலும் அந்த கால் விரல் கல்யாணம் ஆகியிருந்தாங்கன்னா அவங்க மெட்டி போட்டுக்கலாம். அது வந்து பொதுவாக வெள்ளி மெட்டி தான் போடணும். இருந்தாலும் மெட்டி வந்து விரலில் ரெண்டு போடலான்றது சாஸ்திரம் சொல்லுது. அதனால் இன்னொரு மெட்டி தங்கத்தில் போட்டுக்கலாம். அதில் போடும்போது அது வந்து விசேஷமாக சொல்லப்படுது. அந்த பகுதி தூண்டப்பெற்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் பேரதிர்ஷ்டமாகும். எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்க. அந்த மீனராசிக்கு உண்டான பிரபலமாகவீங்க. எல்லாம் உங்களை தேடி வரும். நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. முக வசீகரம் அடையும். எல்லாரும் கவரப்படுவீங்க, பிரபலமாகவீங்க. பார்த்தீங்கன்னா சில இதில் டக்குன்னு ஒரு வீடியோவில் யூடியூபில் வந்துடுவாங்க, உடனே ஃபேமஸ் ஆகிடுவாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் ஆகக்கூடியவங்க மீனராசிக்காரங்க. அப்போ அந்த பெண்கள் வந்து இடது கால்லையும் ஆண்கள் வந்து வலது கால் அவங்களுக்கும் இப்போது கல்யாணம் பாருங்கள் விரலில் போடுவாங்க. அது பெரும்பாலும் தங்கத்தில் தான் போடுவாங்க, ஐம்பனில் போடுவாங்க, தங்கத்தில் போடுவாங்க. அந்த மாதிரி அது மாதிரி தங்கத்தில் அவங்க போட்டுக்கலாம். இதெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த போடக்கூடியதை நீங்கள் அவுத்து வச்சுக்கணும். சாதாரணமாக பெண்கள் மெட்டி போட்டுக்கலாம் கல்யாணம் ஆனாதவங்க. கல்யாணம் ஆனவங்க, கல்யாணம் ஆகாதவங்க இந்த தங்கத்தில் போட்டுட்டு வெளியே போயிட்டு வந்து அவுத்து வச்சுக்கலாம். இது தப்பு கிடையாது. ஆனால் அந்த மெட்டி போடுற விரலில் போடக்கூடாது. அந்த மெட்டி போடுற விரலுன்னா கட்ட விரல் பக்கத்தில் போடுவாங்க, அங்கே போடக்கூடாது. அது கல்யாணம் ஆனவங்க தான் போடணும். இதெல்லாம் நான் கரெக்டாக உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். எல்லாமே அடுத்த விரலில் சின்ன சின்ன அடுத்தடுத்த விரலில் போட்டுக்கலாம். ஏதோ ஒரு விரலில் இருக்கணும், ஆனால் ஆள்காட்டி விரலில் அந்த கட்டை விரலுக்கு அடுத்த விரலில் இருக்கக்கூடாது. அதுதான் கல்யாணம் ஆனவங்க போகிறது. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு தான் இது சொல்கிறேன். கல்யாணம் ஆனவங்க அந்த வெள்ளிக்கு வரலாம் தங்கம் போட்டுக்கலாம். ஒரு வெள்ளி ஒரு வெள்ளி மெட்டி போடலாம், தங்கம் மெட்டி போட்டுக்கலாம். அதே மாதிரி ஆண்களும் அந்த மாதிரி போட்டுக்கலாம், போட்டுன்னு வரலாம், வளையம் போட்டுக்கலாம், விரலில் தப்பு கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா அந்த உறுப்பு தூண்ட பெற்றால் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு உண்டான உறுப்பு தூண்ட பெற்றால் அந்த அதில் வந்து தங்கம் வந்துன்னா நல்லது நடக்குது. அதனால் நீங்கள் அதே மாதிரி வெளியே போகும்போது போட்டு வந்து அவுத்து வச்சுக்கலாம்.
இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா மீனராசிக்காரங்க எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்க, எல்லா சிறப்புங்களும் வந்து அடையும். இப்போ நான் சொல்லியிருக்கலாம் இந்த 12 ராசிக்கு உண்டான தங்கங்க அணியும் ஒரு உறுப்புகளை சொல்லியிருக்கேன். அந்த உறுப்புகள் துருண்டை பெற்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து பேரதிர்ஷ்டம் மாறி எல்லா நாளும் பெற்று வாழணும்னு சொல்லியிருக்கேன். இதனுடைய ஆராய்ச்சி பூர்வமாக அனுபவம் வந்து சொல்லியிருக்கேன். நிறை குறைகள் இருந்தாலும் உங்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதத்தால் அது நல்லபடியாக ஆகணும்னு சொல்லி வாழ்த்தி எல்லாமல்ல என்னுடைய மகாவாரை வணங்கறப்போம். ஓ மகிஷத் பஜாய வித்மகே சண்டகஸ்தாய தமிகே தன்னோ வாராகி பிரஜோதியாத் வாராகி பரிமுனம் கிடைக்கும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.